நீங்கள் சாப்பிட்றப்ப ரெண்டு பேருக்கு நீங்கள் சாப்பிட்ணும். ஒன்று உங்களுக்கு சாப்பிட்ணும், ரெண்டாவது உங்கள் உடலில் இருக்கிற கிருமிக்கு சாப்பிட்ணும். உடல்ல இருக்கிற கிருமி, இது நல்ல தகவலாக இருக்குது. திரும்ப சொல்லுங்கள். ஒன்று என் உடம்புக்கு சாப்பிட்றது, இன்னொன்று உடம்புல இருக்க கிருமிக்கு சாப்பிட்றது. உடல்ல இருக்கிற கிருமிக்கு சாப்பிட்ணும். ஓகே. குழந்தை பிறக்கிறப்ப எப்படி அந்த வெஜைனல் கெனால்லேருந்து வெளியே வரப்ப அந்த வெஜைனல் பாக்டீரியா அந்த குழந்தை வந்து சுவாலோ பண்ணும் சார். அதுல இருந்து தான் ஃபர்ஸ்ட் குடல் கிருமி அந்த குழந்தைக்கு போகுது. அது உண்மையான குட் கட் பாக்டீரியா. உடனே நம்ம என்ன பண்றோம், சரி பாவம் சிக்கா இருக்கான், இப்போதைக்கு ஒரு குலாப் ஜாமுன் கொடுப்போம் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பாவம் அப்படின்னு. அந்த குலாப் ஜாமுன்ல இருந்து தான் அந்த கெட்ட பாக்டீரியா கொஞ்சம் கொஞ்சமா வந்து வளருது. குலாப் ஜாமுன் தப்புன்னு சொல்ல வரல, அப்பப்போ பண்ணலாம். இந்த எல்லா பாக்டீரியாவும் நம்ம எவ்வளவு தூரம் நம்ம நல்லதா மாத்துறோமோ அவ்வளவு தூரம் நமக்கு லாங் டேர்முக்கு நல்லது சார். அதை மட்டும் நம்ம கரெக்டா பண்ணிட்டோம் அப்படின்னா. அது எப்படி நல்லதா மாத்துறது, அதுதான் கேட்கறேன். மை க்வெஸ்சன் இஸ் ஹவ் டு கிரியேட் குட் பாக்டீரியா. ஃபைபர் ரிச் ஃபுட்ஸ் அதான் சார் முக்கியம். நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து என்ன சொல்றேன், பிரஸ்ட் மில்க் ரொம்ப முக்கியம், ஆன்டிபயோட்டிக் அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடாது. மூணாவது ஃபைபர் ரிச் ஃபுட்ஸ் கொடுக்கணும் சார். ஃபைபர் ரிச்னா நம்ம பழங்கள், பழங்களில் இருக்கிற சுகர் வந்து ரொம்ப தப்பு அப்படிங்கிற ஒரு மித்தை வந்து நம்ம வந்து எடுக்கணும் சார். பழங்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் இதில் ஒரு பெரிய டிபேட் இருக்கே டாக்டர், பட் எனக்கு வந்து இந்த லிஸ்ட் நீங்கள் முடியும். இந்த கேள்வி, பழங்கள் பழங்கள் எனி திங் க்ரீன் சார், கீரை காய்கறி எனி திங் க்ரீன் உங்கள் நம்ம நல்ல கிருமி வந்து ரொம்ப ரொம்ப வந்து விரும்பி சாப்பிடும். ஃபைபர் அப்புறம் ஃபெர்மெண்டட் ஃபுட்ஸ் நம்ம பழைய சோறு. இதற்கு முந்தைய தலைமுறை, அதாவது இது நீங்கள் சொன்ன ஒரு மூணு நாலு ஜெனரேஷனுக்கு முன்னால் தாய் ஆரோக்கியமாக இருந்திருக்காங்க இயற்கையாக இருந்ததுனால, அதனால் அவங்ககிட்டேருந்து குடலுக்கு போன பாக்டீரியா அந்த குழந்தைக்கு நல்லா இருந்திருக்கு. ஸோ அவங்க ஹெல்த்தியாக இருக்காங்க. இப்போது தாயிடமே அவ்வளவு நல்ல பாக்டீரியா இல்லை குழந்தைக்கு கொடுக்க. அப்போ நான் ஒரு நல்ல பாக்டீரியாவை சிறுவயதிலே என் குழந்தைக்கு உருவாக்க என்ன ஃபுட்டு கொடுக்கணும், அல்லது என்ன லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் பண்ணணும்? நம்பர் ஒன் தாய்ப்பால் சார், ரொம்ப முக்கியம். ஆனால் அவங்க தான் வீக்காக இருக்காங்களே. தாய்ப்பால் யாரும் வேணா கொடுக்கலாமே சார். நான் அது சொல்ல வரல. இப்போ அவங்க குடல்ல நல்ல பாக்டீரியா, தாய்ப்பால் கொடுத்தாலே அவங்க குடல்ல நல்ல கேட்பாடி இருக்கணும் அவசியம் கிடையாது. ஓகே, தட்ஸ் ஆல். ஏன்னா தாய்ப்பால ஹெச்எம்ஓங்கிற ஒரு பாலிசாக்கரைட் இருக்கு. அந்த ஹெச்எம்ஓ வந்து குழந்தைக்கு கிடையாது, குழந்தை உள்ள கிருமிக்கு. எப்படி கடவுள் வந்து படுத்திருக்காரு பாருங்களேன். எல்லாமே வந்து நம்ம குழந்தைக்கு மட்டும் இல்லாம குழந்தையோட கிருமியையும் வந்து வளர்க்குறாங்க தாய். ரெண்டுமே ஒன்னா வளர்ந்துட்டா கிருமி குழந்தைய பாத்துக்கும் சார். ஓகே, உள்ள அது வந்து மத்தது உள்ள வரணும் பாத்து. மெயினா நம்ம என்ன பண்றோம் அப்படினா, ஐயோ குழந்தைக்கு வந்து காய்ச்சல் வந்துருச்சு, உடனே வந்து ஆன்டிபயோட்டிக் குடுக்குறோம் வெச்சுக்கோங்க. அந்த ஆன்டிபயோட்டிக் 100 ட்ரில்லியன் சொன்னல, 50 ட்ரில்லியன் அடிச்சு தள்ளிரும். உடனே நம்ம என்ன பண்றோம், சரி பாவம் சிக்கா இருக்கான், இப்போதைக்கு ஒரு குலாப் ஜாமுன் கொடுப்போம் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பாவம் அப்படின்னு. அந்த குலாப் ஜாமுன்ல இருந்து தான் அந்த கெட்ட பாக்டீரியா கொஞ்சம் கொஞ்சமா வந்து வளருது. குலாப் ஜாமுன் தப்புன்னு சொல்ல வரல, அப்பப்போ பண்ணலாம். ஆனா அந்த கெட்ட பாக்டீரியா வந்து நம்ம வளர்றப்ப நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுதான் சார் வளரும். மறுபடியுமே க்வெஸ்சன் இஸ் வெரி ஸ்பெசிஃபிக். கெட்டது கொடுத்தா கெட்ட பாக்டீரியா வரும், நல்லது கொடுத்தா நல்ல பாக்டீரியா வரும். நல்ல பாக்டீரியா வர்றதுக்கு என்ன கொடுக்கணும்? திஸ் இஸ் வாட் மை க்வெஸ்சன். ஃபைபர் சார், ஃபைபர் ரிச் ஃபுட்ஸ் அதான் சார் முக்கியம். நான் ஃபர்ஸ்ட்ல என்ன சொல்றேன், பிரஸ்ட் மில்க் ரொம்ப முக்கியம், ஆன்டிபயோட்டிக் அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடாது. மூணாவது ஃபைபர் ரிச் ஃபுட்ஸ் கொடுக்கணும் சார். ஃபைபர் ரிச்னா நம்ம பழங்கள், பழங்கள்ல இருக்கிற சுகர் வந்து ரொம்ப தப்பு அப்படிங்கிற ஒரு மித்தை வந்து நம்ம வந்து எடுக்கணும் சார். பழங்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனா இதுல ஒரு பெரிய டிபேட் இருக்கே டாக்டர், பட் எனக்கு வந்து இந்த லிஸ்ட் நீங்க முடியும். இந்த கேள்வி, பழங்கள் பழங்கள் எனி திங் க்ரீன் சார், கீரை காய்கறி எனி திங் க்ரீன் உங்கள் நம்ம நல்ல கிருமி வந்து ரொம்ப ரொம்ப வந்து விரும்பி சாப்பிடும். ஃபைபர் அப்புறம் ஃபெர்மெண்டட் ஃபுட்ஸ் நம்ம பழைய சோறு, பழைய சோறு தயிர். இந்தியா மாதிரி ஒரு நாட்டில் எல்லா ரீஜன்லேயும் ஒவ்வொரு ஃபெர்மெண்டட் ஃபுட் அவங்களோட லோக்கல் ஸ்பெஷாலிட்டி இருக்குது சார்.